ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அவங்க பவுலிங்கில் செய்திருக்கக்கூடிய 5 மிரட்டலான சாதனைகள், யாரும் தெரிந்திருக்காத 5 சாதனைகளை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டீங்கன்னா மிகவும் ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஓவருக்கு எதிரணிக்கு 6 ரன்கள் தேவைப்பட்ட போது அதை வந்து கட்டுப்படுத்தி அணிக்கு 2 முறை வெற்றி பெற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பவுலர் அப்படின்னா அது வந்து கிரிக்கெட் வரலாற்றிலே சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மட்டும்தான். அனைவருக்குமே இது வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆமாம், ஒரு நாள் போட்டியிலேயே 2 முறை இந்திய அணிக்காக சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் லாஸ்ட் ஓவரை பவுலிங் பண்ணி எதிரணிக்கு 6 ரன்கள் தேவைப்பட்ட போது அதை வந்து அவங்க விட்டு கொடுக்காம கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் முதல் சம்பவம் பார்த்தீங்கன்னா 1993 ஆண்டு ஹீரோ கப் செமிஃபைனலில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா இந்த 2 அணிகள் வந்து மோதும் போது இந்திய அணிக்கு கேப்டனாக முகமது அசாருதீன் அவர்கள் இருந்தாங்க. அப்போது இந்திய அணியில் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னா முகமது அசாருதீன் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய கைவசம் பந்தை கொடுத்தாங்க. அரசி ஓர நேரடியாக வீச வந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா வெறும் 3 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்த சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் மிகவும் கட்டுக்கோப்பா பந்த வீசி 2 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வெற்றி பெற வச்சு ஃபைனலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இதே போல 1996 ஆண்டு டைட்டன் கப்பில் இந்திய அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா அணியை விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இந்த ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தான் இந்திய அணிக்கு கேப்டனாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா அணி கடைசி ஓவரில் மட்டும் அவங்களுக்கு 6 ரன் தேவைப்பட்ட போது அவங்களுடைய கையிருப்பு வெறும் 5 விக்கெட் மட்டும்தான் இழந்திருந்தாங்க. மிச்சம் 5 விக்கெட் அவங்க கையில் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 5 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணிக்கு வெற்றி பெற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஒரு சாதனையை ஒரு நாள் போட்டியில் 2 முறை செய்தது யாருமே கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக மிக குறைந்த வயதிலேயே 4 விக்கெட்டுகளை ஒரு நாள் போட்டிகளில் வீழ்த்தின ஒரே ஒரு வீரர் அப்படின்ற பெருமை சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய கைவசம் தான் இருந்தது. வெஸ்ட் அணிக்கு எதிராக நடந்த போட்டியில் இந்த ஒரு சாதனையை சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் செஞ்சிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயது வெறும் 18 வயது மற்றும் 181 நாட்கள் தான். வெஸ்ட் இண்டீஸ் அணி 39 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழந்திருந்த போது சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பவுலிங் வீச வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 10 ஓவர் வீசி 34 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க. இதன் மூலமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி 145 ரன்களுக்கு எல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாது சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய சாதனை 2001 ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஒரு சாதனையை சிறு வயதில் செய்த 2வது இந்திய வீரராக இருந்தாங்க. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 10வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் ஒரே மைதானத்தில் 2 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே இந்திய வீரர் அப்படின்ற பெருமை சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய கைவசம் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமே 2 முறை அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொச்சியில் உள்ள நேரு ஸ்டேடியத்தில் இந்த ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க. இதில் அவங்க முதன் முறையாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 ஆண்டு பெப்சி ட்ரையாங்கிள் சீரீஸில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இந்த ஒரு சாதனையை செஞ்சாங்க. இந்த போட்டியில் இந்தியா பார்த்தீங்கன்னா தங்களுடைய துவக்க வீரர்களான சச்சின் மற்றும் கங்குலி இவங்க 2 பேருமே மிகவும் சீக்கிரமாக விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அஜய் ஜடேஜா செஞ்சுரி அடிக்க முகமது அசாருதீன் 50 அடிக்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா கடைசி கட்டத்தில் 50 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 309 ரன்களை எடுத்தாங்க. அதன் பிறகு சேஸ் பண்ண களமிறங்கின ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 11.2 ஓவருக்கு 102 ரன்களை எடுத்து வலுவாக இருந்தாங்க. தன்னுடைய முதல் விக்கெட்டை அப்போ தான் இழந்தாங்க. அதன் பிறகும் 32 ஓவர்களுக்கு 203 ரன்களை எடுத்து 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தாங்க. அதன் பிறகுதான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான ஸ்டீவ் வாக் அவர்களை அவுட் ஆக்குனாங்க. அதன் பிறகு அவங்க மைக்கேல் பவன், டாம் மூடி அப்படின்னு முக்கியமான வீரர்களை அவுட் ஆக்கி இந்திய அணியோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத இந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஹாட்ரிக் வீழ்த்துவதற்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனால் நயன் மோங்கி அவர்கள் ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து பாலை மிஸ் பண்ணதன் காரணத்தினால அவங்களுடைய ஹாட்ரிக் நழுவ விட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 10 ஓவர்களை வீசி 32 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு மெய்டன் உட்பட 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. இதன் மூலமாக இந்திய அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக முறை 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியன் ஸ்பின்னர், அதுவும் ஏசியாக்குள்ள ஒரு நாள் போட்டிகளை வீழ்த்தின ஒரு வீரர் அப்படின்ற பெருமையில் சச்சின் டெண்டுல்கர் அவருடைய கைவசம் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும்
ஆறு முறை அதாவது ஆறு போட்டிகளில் நாலு விக்கெட்டுகளை ஒரு நாள் போட்டியில் வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஆறுமே வந்து அவங்க ஏசியாக்குள்ளே வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 1998 முதல் 2004 வரைக்கும் இவங்க இந்த ஒரு சாதனையை செஞ்சிருக்காங்க. இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே மற்றும் ரவீந்தர் ஜடேஜா இவங்க இரண்டு பேரும் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. இவங்க ஐந்து முறை நாலு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முதல் இடத்துல இருக்கக்கூடிய சாதனை அனைவருக்கும் பெரிய வியப்பை ஏற்படுத்தலாம். சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கை 24 வருடமாக விளையாண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய டீனேஜ் அதாவது 18-19 வயதுகளிலும் டெஸ்ட் போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் விக்கெட் வீழ்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது 40 வயது இருந்த போதிலும் அவங்க டெஸ்ட் போட்டிகளில் விக்கெட்டை வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க டெஸ்ட் போட்டிகளில் 200 போட்டிகளை விளையாடி 46 விக்கெட்டுகளை தான் வீழ்த்தியிருக்காங்க. தன்னுடைய டீனேஜ் வயதில் டெஸ்ட் போட்டியில் முதல் விக்கெட்டை வீழ்த்திய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தன்னுடைய 40 வயதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேர்வெல் மேட்ச் அதாவது கடைசி டெஸ்ட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கொல்கத்தாவில் நடந்த டெஸ்ட் போட்டியிலையும் இவங்க வந்து ஸ்பின் பவுலிங் வீசி ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரரான சில்லிங்ஃபோர்ட் அவர்களுடைய விக்கெட்டை தான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் கடைசியாக வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு வீரரும் செய்யாத சாதனையாக இந்த முதல் இடத்துல இருக்கக்கூடிய சாதனை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.